வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபன்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பொன் மாணிக்கவேல் அப்படின்ற மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ஓடிடி ஆப்ல கொஞ்ச நேரம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா, நிவேதா, பெத்துராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை ஏசி முகில் அப்படின்றவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைட்டில் ஆக்சுவலாக கேட்கும் போது பொன் மாணிக்கவேல் ஐபிஎஸ் அப்படின்ற அதிகாரி ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரோட கதையை தான் இவங்க படமாக எடுத்திருக்காங்களா, இல்லை அவரோட வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் அமைச்சிருப்பாங்களா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. ஆனால் இதில் டைட்டிலே தெளிவாக போட்டுட்டாங்க, இந்த படம் வந்துட்டு ஒரு கற்பனை கதையே, எதையும் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதில்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு போலீஸ் ஸ்டோரியை படமாக எடுக்கிறது அப்படின்றது வந்து எஸ்பெஷலி தமிழ் சினிமாவில் ஒரு மிகவும் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா தமிழ் சினிமாலேயே ஏகப்பட்ட காப் ஸ்டோரிஸ் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நிறைய காப் ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்களை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் ஆல்ரெடி கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே இவங்க எடுக்க போகிற காப் ஸ்டோரி யூனிக்காக இருக்கணும், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகணும். ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தாங்க. அந்த டாஸ்க்கை இந்த க்ரூ பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பொன் மாணிக்கவேல் இந்த படத்தோட ஒன்லைனர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏ ஸ்டோரி ஆஃப் அ காப் ஊ ஒர்க்ஸ் இன் இஸ் ஓன் எத்திக்கல் வே. அந்த எத்திக்கல் வே அப்படின்றது வந்து எய்தர் லா படியும் இருக்கலாம், இல்லை லாக் அகேன்ஸ்டாகவும் இருக்கலாம். அதாவது பொதுமக்களுக்கு பயனாக இருக்கும் அப்படின்னா லாவை கூட பிரேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஆட்டிடியூடில் இருக்கிற ஒரு போலீஸ்காரரோட கதை. கிட்டத்தட்ட இந்த கேரக்டரைசேஷன் வந்து திரைப்படத்தில் விஜயோட கேரக்டரைசேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹை லெவல் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் ஆரம்பத்திலேயே ஒரு கொலை நடக்குதுங்க. அதாவது ஒரு ஜட்ஜ் கொல்லப்படுறாரு. அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் திணறாங்க. ஸோ இந்த கொலையை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பொன் மாணிக்கவேலால் தான் முடியும். ஹீ இஸ் த மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் நடக்குது. ஆனால் பொன் மாணிக்கவேலோ டியூட்டியில் இல்லைங்க. கரண்ட்டாக அவர் வந்து சில பிரச்சனைகளால் ரிசைன் பண்ணிட்டார் அவரோட ஜாபை. இந்த கொலையாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு திருப்பி அவரை வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவரும் ஜாயின் பண்ணுறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேரலாக நிறைய கொலைகளும் நடக்குது. ஸோ அந்த கொலையாளிகள்லாம் யார், இவர் அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இவர் ஏன் வந்து வேலையை முன்னாடி ரிசைன் பண்ணார், இது மாதிரி நிறைய விஷயங்களில் சஸ்பென்ஸ்ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஒரு படம் தான் இந்த பொன் மாணிக்கவேல். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பிக்கெஸ்ட் பாசிட்டிவாக நான் பார்க்குறது கண்டிப்பாக பிரபுதேவா தாங்க. அதாவது அவரோட இயல்பான ஆக்டிங் அப்படின்றத வந்து இதில் சூப்பராக வெளிப்படுத்தியிருப்பார். அந்த காப் கேரக்டர் அப்படின்றது வந்து இவருக்கு செட் ஆச்சா இல்லையா அப்படின்றது வேறு விஷயம். நிறைய இடங்களில் செட் ஆயிருக்கு, நிறைய இடங்களில் செட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். பட் நடிப்பு அப்படின்றது வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருந்துச்சு. அண்ட் ஹியூமர் அப்படிங்கிறது வந்து இவருக்கு நேச்சுரலாகவே வரும். அண்ட் நிறைய இடங்களில் வந்துட்டு அதை சூப்பராக வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் இவர் தான். அதே மாதிரி இன்னொரு ஒரு பாசிட்டிவாக நான் இந்த படத்தில் பார்க்குறது அப்படின்னா, மறைந்த டேரக்டர் மகேந்திரன் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அவரை ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த முக்கியமான கேரக்டர் வந்து அவர் தான். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதை அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக தான் யோசிச்சிருக்காங்க. அதாவது அந்த கோர் கதைங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை தான். நார்மல் காப் ஸ்டோரியை விட ஒரு சில இடங்களில் நிறைய விஷயங்கள் வேறுபடுது அப்படின்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் அப்படின்றது வந்து ரொம்பவே புவராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்மே. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது வந்து இந்த படத்தில் சரியாகவே இல்லைன்னு சொல்லியே ஆகணும். அதுவும் ஸ்க்ரீன் பிளேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே புவராகவும் ப்ரெடிக்டபிளாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபோட எண்டில் பிரபுதேவாவோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும். அதை பார்த்த உடனே நிறைய பேர் வந்துட்டு என்ன நடந்திருக்கும் அண்டு இதுக்கப்புறம் படம் எப்படி போகுது அப்படின்றத ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தோட ஃப்ளோவோட ரொம்பவே அட்வான்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுவே வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு ஒரு அவுடேட்டட் மூவி தாங்க. அதாவது 4 இயர்ஸ் முன்னாடி வர வேண்டிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதனாலே என்னவோ இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து பழசாக தெரியுதாங்க. எஸ்பெஷலி வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுங்க ரொம்பவே வந்துட்டு நிறைய அவுடேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதே மாதிரி காப் ஸ்டோரியில் வந்துட்டு எப்போவுமே ஹீரோயின்கான கேரக்டர் அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஆல்சோ வில்லன்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டம்மி வில்லன்களாக இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு உமனைசராக இருக்காங்களே தவிர ஒரு பவர்ஃபுல்லான வில்லனாக எந்த இடத்துலையுமே வந்து இவங்க தெரியல. போலீஸ் ஸ்டோரியோட முக்கியமான ஆஸ்பெக்டே வில்லன் தாங்க. அதாவது அந்த வில்லன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அந்த ஸ்டோரியும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் காக்கா காக்கா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பாண்டியா அப்படின்ற அந்த கேரக்டர் வந்துட்டு போலீஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் அவன் ஜெயிக்கிற மாதிரியான விஷயங்களே நடக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து கொடுக்குற மாதிரியான வில்லன் இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியே ஆகணும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் நெகட்டிவ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் அட்டெம்ட் தான் இந்த படமே. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 out of 5. இந்த படத்தை நீங்கள் ஒன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஓடிடியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஓட்டி ஓட்டி பார்க்குறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி பார்த்து இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.